Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க அம்மா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி குக் பண்ண போறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் மா. வணக்கம். இன்னைக்கு என்னமா செஞ்சு காமிக்க போறீங்க? கல்லுப்புல பழம் செஞ்சிருக்கேன். மிளகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், தோரம் பருப்பு, வெந்தயம், கடுகு, மஞ்சத்தூள், தனியா, வெல்லம் கொஞ்சம், பூண்டு, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ், பெருங்காயம், ஆயில், நெய் நெய் கொஞ்சம், உப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. ரெண்டு ஸ்பூன் தோரம் இருக்கு, தனியா 3 ஸ்பூன், நல்லா வறுத்துட்டு மிளகாய் வட்டல் மிளகாய் வட்டல் போட்டுறேன். வாசல வரணும், கருவேப்பில நல்லா அலம்பி வாஷ் பண்ணி நல்லா ஒரு கை புரியாது. கருவேப்பில நல்லா அர பேஸ்ட் பண்ணணும், மிக்சியில ஆற வச்சு பேஸ்ட் பண்ணணும். இந்த ஆறதுக்குள்ள நம்ம புளி தண்ணிய கொதிக்க வைக்கணும். ஓகே, ஆயிட்டு கொஞ்சம் பெருங்காயம் நிறையவே நல்லா ஊற்றணும். கடுகு ஒரு 1 ஸ்பூன் போடணும். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போடணும். உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடணும். கொஞ்சம் பொன்னரும் ஆனவனையும் கருவேப்பிலை போடணும். வெங்காயம், மஞ்சத்தூள், போடணும். முடிச்சு வச்ச பூண்டு போடணும். பூண்டை நல்லா பச்சை வாசம் வதக்கிட்டு மிளகாய் வதக்கணும். புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன், புளியையும் ஊற்றிங்க. சோ இப்ப இத கொதிக்கணும் இல்லையா? இப்போ உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு போட்டு. சோ இப்ப இது ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? கொதிக்கும், நல்லா கொதிக்கும், பச்சை வாசனை போகணும் தப்பி தெரியும்.
கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த அரைச்சதை அரைச்சதை அடுத்து அரைச்சு வைப்போம். சரி ஓகே. இப்போ இந்த நம்ம யூஸ் பண்ண இன்கிரீடியன்ட்ஸோட கொஞ்சம் வேல்யூ சொல்ல முடியுமா? அந்த ஜீரகத்துக்கு என்ன வேல்யூ, கருவேப்பிலைக்கு? ஜீரகம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, அது வந்து உடம்ப வந்து சீர் அகம் அகத்தை சீர் பண்றது. மிளகு, மிளகு வந்து ரொம்ப வேல்யூவான பொருள். மிளகு, மிளகு இருந்தா பகை வீட்டுல கூட சாப்பிடலாமாங்க, விஷத்தை எல்லாம் குடிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது வெந்தயம், வெந்தயமும் ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள். அதே மாதிரி நல்லெண்ணெயும் குளிர்ச்சி, எல்லாம் உடம்பு குளிர்ச்சி. கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து நிறைய அயன் இருக்கு, உடம்பு ஹீமோக்ளோபின் வந்து நிறைய உற்பத்தி பண்ணக்கூடியது. ஏ வைட்டமின் இருக்கு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம இப்போ இந்த காலத்துல வைரஸோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கெல்லாம் இது இம்யூனிட்டி பவரை உண்டாக்கும். அதுதான் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுச்சிருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு. பூண்டு கூட நல்லா மாதிரி என்ன ஆயிருக்கு. பூண்டு இதை வந்து அதுல போட்டேன். சோ இப்போ இது வந்து இது பேஸ்ட் பண்ணிட்டீங்க, அரைச்சி விழுது. ஓகே, இப்போ நீங்க அரைக்கும் போது நல்லா 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 சாஃப்ட் நல்லா இதுவா பேஸ்ட் மாதிரி நல்லா பேஸ்ட். இப்போ இது அரைக்கும் போது தண்ணி விடலாமா அதுல? ஆமா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கரகரன்னு தண்ணி விடாம அது பண்ணிட்டு அப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைக்கும். இட்லி தோசை எல்லாருக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல மிளகு குழம்பு ரொம்ப நல்லது. எனக்கு இங்கேயே அடிக்குது உங்க நீங்க பண்ற வாசனை. சூப்பரா சாப்பா, வேண்டாம் வேண்டாங்கிறவா கூட சாப்பிடும். இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இதுவா இருக்கு. கொஞ்சம் இது எப்படி வேணாலும் ரெண்டு நாள் கூட வச்சிருந்தாங்க. இது கெட்டே போகாது அப்புறம். கெட்டே போகாது. என்ன எண்ணெய் பிரிஞ்சு நிறைய எண்ணெய் ஊத்துறோம். ஜீரகம். ஓகே. நெய், ஜீரகம், கருவேப்பிலை.
இப்போ தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். அதில் ஆட் பண்ணிட்டு ம் ஒரு கலந்து விட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தா நல்லா. ஓகே அப்பா மிளகு குழம்பு இந்த காலத்து ட்ரெடிஷ்னல் குழம்பு மிளகு குழம்பு இப்ப ரெடி, மிளகு குழம்பு ரெடி, சாப்பிட ரெடியா இருக்கலாம், சாப்பிடலாம்.